வணக்கம், வெல்கம் டு அக்னி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விநாயகர். விநாயகர் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். சூப்பரான விநாயகர் ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கடலை மாவு வச்சு நான் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன் பாருங்கள். சூப்பரான விநாயகர் ரெடி பண்ணிட்டேன் காலையிலே, அதனால் கலர் வந்து காஞ்ச உடனே சேஞ்ச் ஆகிடுச்சு. இது இப்போ உடனே பண்ணுறதுனால ரொம்ப டார்க்காக இருக்குது. இது வந்து பெரிய கணேசர், இது வந்து சின்ன கணேசர் துணை பிள்ளையார். இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே வாங்க. வீட்டிலேயே கடலை மாவு வச்சு நம்ம பண்ண போகிறோம் பாருங்க. அரை கிலோ பாக்கெட் வாங்கியிருக்கேன். நமக்கு எவ்வளோ தேவையோ அது தவிர்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம். பாதி மாவு போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பிசைஞ்சிக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, கட்டியே வேணும் தேவை. கடலை மாவு வாங்கினா நம்ம மஞ்சள் பொடிலாம் எதுவும் போட வேண்டாம், அதுவே மஞ்சள் கலரில் தான் இருக்கும். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு, இந்தளவு பிசைஞ்சிக்கோங்க. நிமிஷம் நம்ம ஊற வச்சுட்டு அப்புறம் மட்டும் நம்ம விநாயகர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும். இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு, நல்லா சாஃப்டாகிட்டு மாவு. கடலை மாவு பிசைஞ்சோடனே நல்லா மஞ்சள் கலரில் வந்துருக்கு பாருங்கள். மஞ்சள் பொடியே நம்ம போடலை, மஞ்சள் கலரில் வந்துருக்கு பாருங்கள். இப்போ நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி மாவு உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு நம்ம எந்த அளவுக்கு பிள்ளையார் செய்தோமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிடலாம். எந்த ஷேப்லனாலும் பண்ணலாம், இலை மாதிரி நீங்கள் பண்ணி பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணலாம். நம்ம ரவுண்ட் ஷேப்பில் பண்ணியாச்சு. இப்போ பிள்ளையாருக்கு வந்து கால் பண்ணிடலாம். நம்ம இந்த மாதிரி மாவு உருண்டை எடுத்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கால் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம வயர் பண்ணிடலாம். அடியில் உள்ள பாகம் வந்து கொஞ்சம் பரிசாக உருட்டணும். நம்ம இப்போ வந்து அடிப்பாகம் பண்ணியாச்சு, நம்ம மேல் பாகம் பண்ணணும். இதில் நம்ம வந்து ஒரு முள் காக்கா முள்ளுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த முள் ஸ்டிக்கு கிடையாது நான் இருக்கு பாருங்க. இந்த முள்ளை தான் நான் ஸ்டிக்காக கொடுக்க போகிறேன் பாருங்கள். இதை வந்து இப்படி வச்சாச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டிக்கு ரெடி ஆகும். இப்போ மேல் பாகம் வச்சிடலாம். நம்ம ஸ்டிக்கு கொடுத்தோம்னாக்கியா அங்கங்கே விலகி விழாது கூட. பாகம் வந்து நம்ம உருட்டி எடுத்தாச்சு. இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க, ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே இப்படி நம்ம குத்தி வச்சுக்கலாம். இதில் இப்படி ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். பால் பால் வேணால் பால் விட்டு தொட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஷேப் கொடுத்தேன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஒட்டி பிடிச்சிக்கிடும். மேல் பாகம் கொடுத்ததுக்கப்புறம் கை பண்ண போகிறேன். கை பாகத்துக்கு வந்து இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஷேப்பில் எடுத்துக்கணும். பின்னாடி இப்படி ஒட்டி வச்சுக்கோங்க. நம்ம வந்து இதில் லட்டு வேணால் லட்டு வச்சுக்கலாம். பிடிச்சி கை வச்சாச்சு. இதுக்கப்புறமும் நம்ம இதிலேருந்து ஜாயின் பண்ணிவிடணும். பின்னாடி வந்து இப்படி ஒட்டி வைங்க, நல்லா ஒட்டிக்கிடும். இப்போ கை வந்து நம்ம நல்ல ஷேப்பாக கொடுத்தாச்சு. ஸ்க்ராட்ச் விழுந்துச்சுன்னா ரேச தண்ணி தொட்டு பால் தொட்டு அப்படி தடவி விட்டுக்கோங்க, சரியாயிரும் உங்களுக்கு. இந்த மாதிரி வரணும் பார்த்தீங்களா. இதில் வந்து நம்ம இப்படி கை வச்சு ஒரு குழி வச்சோம்னா தும்பி கை சேப்பு வந்துடும். மினியில் வந்து கொஞ்சம் ஒல்லியாக வராது மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை மேலேருந்து கொண்டு வரணும். தும்பிக்கை வந்து இப்படி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம தும்பிக்கை பண்ணியாச்சுங்க. தும்பிக்கையில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வைங்க, தும்பிக்கை மாதிரியே இருக்கும். இப்போ வந்து நம்ம காது பண்ண போகிறோம். இதில் வந்து பூநூல் போட்டுக்கோங்க. காதுக்கு வந்து
ரெண்டும் சேமாக எடுத்துக்கோங்க, டபுளாக எடுத்துக்கோங்க. இப்படி ரவுண்டாக உருட்டிட்டு அப்புறம் இதில் வந்து நம்ம இப்படி அமுக்கி விட்டோம்னா நம்மளுக்கு காது சேப்பு கிடச்சோம். இந்த மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. ஒரு சைடு காது வச்சாச்சு, இப்போ அடுத்த பக்கமாக நம்ம காது வச்சுக்கலாம். வச்சாதாங்க அழகாக வருது. நம்ம இதில் வந்து இந்த முள் ஒரு முள்ளை குத்தி வச்சுக்கலாம். குத்துனாக்கே நமக்கு வந்து இது கீழக்கூடாது. இந்த காற்றுக்கும் நம்ம முள்ளை வச்சு குத்திக்கலாம். காது வந்து நல்லா ஜம்முன்னு உட்காந்துட்டு இந்த சைடு வந்து கண் வைக்கணும். நம்ம இந்த சைடு வந்து நம்ம கண் வரைஞ்சிக்கலாம். கண் வந்து வரைஞ்சாச்சு. மேலே தலையில் வந்து நம்ம கோபுரம் வச்சுக்கலாம். இப்படி ஒன்று ரவுண்டாக பண்ணிக்கோங்க. மேலே ஒரு கோபுரம் வச்சுக்கலாம். நம்ம ஒன்று சின்னதாக பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்து நம்ம பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம கோபுரம் வச்சாச்சு. இப்போ கண் வச்சுக்கிடலாம். கண்ணுக்கு வந்து நீங்கள் மிளகாது கடுகாது வச்சுக்கோங்க. இப்போ கண் வச்சு வச்சு நம்ம வரைஞ்சிக்கலாம். கையில் வந்து நம்ம இப்போ வந்து நம்ம சேப் கொடுத்தாச்சு. இப்போ திருநார் பட்டை இதெல்லாம் நம்ம கொடுத்துக்கலாம். காலில் வந்து நம்ம கொஞ்சம் விரல் வரைஞ்சிக்கலாம். இதுலேயும் முள் கொடுத்தாச்சு. நம்ம இப்போ வந்து ரொம்ப சேஃபாக நம்ம பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம திருநார் பட்டை போட்டுக்கலாம் சாமிக்கு. நம்மளுக்கு பட்டை வந்து க்ளீனாக வந்துடும். திருநார் பட்டை போட்டாச்சு. இதில் வந்து கொஞ்சோண்டு குங்குமம் போட்டு வச்சுக்கலாம். இப்போ தும்பி கையிலையும் நம்ம பட்டை போட்டுக்கலாம். கையில் கொஞ்சம் பட்டை போட்டுக்கலாம். சூப்பராக உட்காந்துருக்காரு பாருங்க. எலி பண்ணிக்கிடுவோம். ஆ, எலி பண்ணியாச்சுங்க. இப்போ இது கண் வச்சுக்கலாம். விநாயகர் வந்து நம்ம எலி பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு கண்ணும் நம்ம வச்சாச்சு. ரெண்டு மிளகு வச்சு நம்ம கண் வச்சாச்சு. இப்போ இதுக்கு வந்து ஒரு தட்டு மாதிரி பண்ணி நம்ம கொழுக்கட்டை பண்ணி வச்சுக்கலாம். விநாயகருக்கு கொழுக்கட்டை தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் கொழுக்கட்டை பண்ணி வச்சுக்கலாம். இது லட்டு கொடுத்துக்கலாம். நம்ம அவருக்கு லட்டும் ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு லட்டும் ஒரு மோதக்கும் பண்ணி வச்சாச்சு. பிடிச்சிருந்தோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பண்ணி வச்சாச்சு. இப்போ காலையில் வந்து நான் ஒரு துணைப்பிள்ளையார் மாதிரி ஒன்று பண்ணேன். வீட்டில் பண்ணி பார்த்தேன். அதையும் நான் எடுத்து பக்கத்தில் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த விநாயகர் வந்து நான் காலையில் சும்மா நான் பண்ணி பார்த்தேன். நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் இதை பண்ண ஆரம்பித்தேன். திருநார் பட்டைலாம் போடலை. நான் ட்ரையல் பண்ணி பார்த்தேன், நல்லா இருக்கான்ட்டு. நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன் விநாயகர் வந்து. விநாயகருக்கு வந்து திருநார் பட்டைலாம் போட்டு நான் சும்மா பண்ணி பார்த்தனால காலையில் ஒன்றுமே நான் அதுக்கு வைக்கல. துணைப்பிள்ளையார் ரெடி பண்ணியாச்சு. இந்த விநாயகருக்கும் நம்ம கொஞ்சம் கொழுக்கட்டை வச்சுக்கலாம். அவருக்கு சாப்பாடு கொடுக்காமல் இருக்கக்கூடாது. இப்போ தட்டு மாதிரி நம்ம பண்ணியாச்சு. எலிக்கும் கொஞ்சம் கொழுக்கட்டை பண்ணி வச்சுக்கலாம். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நான் இந்த வருஷம் இந்த பிள்ளையாரை தான் வச்சு கும்பிட போகிறேன். வருஷம் வருஷம் நான் வெளியில் தான் வாங்கி வச்சு கும்பிடுவேன். இந்த வருஷம் இந்த பிள்ளையாரையும் வச்சு நான் கும்பிட போகிறேன்.
ஒரு லட்டும் ஒரு கொழுக்கட்டை பண்ணி வச்சாச்சு. விநாயகர் சூப்பராக வந்துட்டாருங்க, சூப்பரான விநாயகர் ரெடி ஆயிடுச்சு.